மக்களே, இப்போ நம்ம வந்து ஓட்டப்பிடாரம் தாலுகா மேல மீனாட்சிபுரம் தானே, மேல் கீழே மீனாட்சிபுரம். கீழே மீனாட்சிபுரத்தில் இருக்கோம். கிட்டத்தட்ட 40 ஏக்கர் கிட்ட, 40 இல்லை 50 ஏக்கர் சரியாக தெரியல கிட்ட இருக்கும். இந்த சைடு பாருங்கள், தண்ணி வராத ஏரியா. இந்த இப்போ ஃப்ளட்டு வந்ததுனால தண்ணி வராத ஏரியா எப்படி புல்லில் எப்படி அழகாக இருக்குன்னு. அதே இது இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க, அந்த ஓட்டப்பிடாரம் கம்மாலேருந்து நமக்கு அங்கே நிறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அதை திறந்தாங்க. அதுவும் நம்ம ஊர் தான். அங்கேருந்து இப்போ தண்ணி ஃபுல்லாக போய் அவ்வளவும் காலி. எப்படியுமே இதில் இந்த நெல் இதெல்லாம் வச்சவங்களுக்கு கண்டிப்பாக 1.5 லட்சம் கிட்ட எப்படி அடி வாங்கியிருக்கோம். இதுதான் விவசாயியோட நிலமை. பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், தண்ணி போகிறது அழகாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே இதுக்கு இங்கிட்டும் இங்கிட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த சைடு பாருங்கள், தண்ணி வராத ஏரியா. ஆனால் இதுலேயுமே கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, தண்ணி வந்து இது இங்கிட்டு கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. அந்த ரெண்டுமே ரெண்டும் இப்போ நடுவில் காமிக்கணும் எப்படி இருக்குது. புல் இந்த சைடு வாங்க, இந்த சைடு அங்கே வர என் கையெட்டு தெரிகிற வர தண்ணியாக தான் இருக்கும். அதுதான் விவசாயம் பண்ணுறது கஷ்டம், எல்லாருமே ஈஸின்னு நினச்சிட்ருக்காதீங்க. சரி, எல்லாத்தையும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃப்ளட்டு வந்தது எல்லாத்துக்குமே சோகம்தான். தூத்துக்குடியில் ரொம்ப பேர் இன்னும் பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி தேதி 21ஆம் தேதி. எல்லாத்துக்குமே ஸ்டே சேஃப்னு தான் சொல்ல முடியும். சரி, பாய். எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆறு கிடையாது, நெல் எல்லாமே விதைச்சது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி, இயற்கையை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் விவசாய வாழ்க்கை ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். தூத்துக்குடி மக்கள் எல்லாம் சேஃபாக கொஞ்சம் எல்லா சவுத் ஃப்ளட்ஸில் மாட்டிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருக்கு. எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.